நம்ம சித்தர்களை போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை ஸ்மைலி ஆயுஷ் மருத்துவமனை. இங்கு வர்ம சிகிச்சை, ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ரெஜுவினேஷன் தெரப்பி என அனைத்து விதமான சிகிச்சைகளும் உண்டு. சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம ஸ்மைலி ஆயுஷ். தொடர்பிற்கு 7358336896. சசிகலா அம்மையோட வருகை இரு கட்சிகளையும் இணைக்குமா அல்லது இணைக்காமல் தான் இருப்பார்கள்? எப்ப வந்து எடப்பாடி வந்து அதிமுகக்குள்ள வந்து சசிகலா சேருவதற்கு வாய்ப்பு இல்லைன்றத உறுதிப்படுத்திட்டாரோ அப்ப அதிமுக பிளவு என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. கட்சிக்குள்ள சசிகலா ஆதரவாளர்களை களையெடுத்து கட்சியை தூய்மைப்படுத்திருக்கோம். அவர் எதுவுமே அவரால் பண்ண முடியல. அவரால் பண்ண முடிஞ்சது ஒன்றே ஒன்று, தன்னுடைய முதல்வர் பதவியை தக்க வச்சுக்கணும். அதிமுக பிளவாக போகுது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி பிளவானால் அது வந்து ஒரு மாநிலம் தழுவிய கட்சியாக கண்டிப்பாக இருக்காது. கொங்கு மண்டலத்துக்கான ஒரு அதிமுகவாகவும் தென் தமிழகத்திற்கான ஒரு அதிமுகவாகவும் மாறிப்போயிடும். பன்னீர்செல்வத்தையோ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவானவர்களையோ அல்லது அவருடைய சமூகம் சம்பந்தப்பட்டவர்களையோ தன்னுடைய டெல்லி விசிட்டுக்கு அவர் கூட்டிட்டு போகலன்றது. ஏன் ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர் நீங்கள் சொல்ல வரீங்களா? சசிகலா அம்மையாருக்கு எதிராகத்தானே ஓபிஎஸ் தர்மயுத்தமே பண்ணார், அப்புறம் எப்படி ஆதரவாளராக இருக்க முடியும் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ அவருக்கு வந்து எடப்பாடி வந்து எதிரியாயிட்டார். ஓபிஎஸை பொறுத்தளவுக்கு 100% நடிகர், 24 மணி நேரம் நடிகர். அவர் எந்த இடத்துலையும் தன்னை அப்ளிகபிள் பண்ணிக்குவார், அப்ளிகபிளாக மாறிக்குவார். மோடிக்கிட்டையா, அமித்ஷா கிட்டையா, எடப்பாடி கிட்டையா, சசிகலா கிட்டையா, ஜெயலலிதா கிட்டையா, நீங்கள் நாளைக்கு அவர் திமுக குள்ள தூக்கி போட்டிங்கன்னா ஸ்டாலின் கீழே உட்காந்துக்கிட்டு எப்படி வேலை பார்க்கணுன்றது அடுத்த நிமிஷமே மாறி. ஆனால் என்ன நான் பார்க்குறேன்னா, பாதி தொகுதி எனக்கு தானு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து பிஜேபி இல்லை. நாளைக்கு அதிமுக பிளவுபட்டால் அதையும் கூட அவங்க கேட்கலாம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்க நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் அறம் இணையதழனுடைய எடிட்டர் மனதுக்குரிய திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சி. அறம் இணையதளத்தினுடைய இதழில் வந்து தொடர்ந்து தமிழக அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல் குறித்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களத்தில். அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதிமுக, அமமுக இரண்டுமே வந்து ஒரே கட்சியிலிருந்து இருக்க வேண்டிய, தேர்தல் சந்தித்திருக்க வேண்டிய ஒரு களத்தில் இருக்க வேண்டிய ஒரு அவங்க தான் ரெண்டு பேருமே. அந்த அடிப்படையில் சசிகலா அம்மையோட வருகை, அதிமுகவில் இப்போ ஏற்பட்டிருக்கும் சலசலப்புகள், இவையெல்லாம் இரு கட்சிகளையும் இணைக்குமா அல்லது இணைக்காமல் தான் இருப்பார்கள், அவங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ஒரு பெரிய தலைவி கிடையாது. ஒரு பேச்சாளராகவோ ஒரு பெரிய நிர்வாகியாகவோ எதாகவும் அறியப்பட்டவர் இல்லை. சரியா? அவங்க ஜெயலலிதாவுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 30 வருஷமாக கூட இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு தான் மக்களுக்கு தெரியும். மக்களை பொறுத்த அளவில் அவங்க ஒரு பெரிய தலைவியாக அங்கீகரிக்கப்படலை இல்லையா? ஆனாலும் அவங்களுடைய வருகை வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படின்ட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிமுக என்ற இந்த அந்த அதிமுகவுடைய கட்டமைப்பு, அந்த நிர்வாக கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சசிகலாவில் உருவாக்கப்பட்டது. ஆட்சி கட்டமைப்பும் சரி, கட்சி கட்டமைப்பும் சரி, ஜெயலலிதாவோ கூட இருந்து இவங்க உருவாக்குனது. ஆனால் சசிகலா என்பவர் என்ன மாதிரியான ஆளுமை அப்படின்னு கேட்டால், சசிகலா என்பவர் ஒரு பொதுநல நோக்கம் கொண்டவர் அல்ல, மக்கள் நலன் சார்ந்த பார்வையுள்ளவர் அல்ல. அவர் வந்து ஜெயலலிதா கூட இருந்து அந்த ஆட்சியின் மூலமாக 1000,000,000 கோடி ரூபாயை சேர்த்தவர் என்று அடையாளப்பட்டப்பட்டிருக்கிறார். அது காரணமாக அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. அப்போ ஒரு குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000,000,000 கோடி ரூபாயை வந்து அதிகாரத்தில் இல்லாமலே சம்பாதிக்க முடிந்த அளவுக்கு அவர்கள் வந்து பொதுச்சத்தை சூறையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றவங்கள வந்து அரசியலில் ஒதுக்கி வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாருக்குமே திராணி இல்லை. இந்த ஆளுங்கட்சிக்கும் திராணி இல்லை, எதிர்கட்சிக்கும் திராணி இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய மனநிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த 4 ஆண்டு காலத்தில் எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சிறந்த மக்கள் ஆட்சியை, ஊழலற்ற மக்கள் ஆட்சியை கொடுத்து மக்களிடம் நம்பிக்கையை பெற்றிருக்கணும். கட்சிக்குள்ள சசிகலா ஆதரவாளர்களை களையெடுத்து கட்சியை தூய்மைப்படுத்திருக்கிறோம். அவர் எதுவுமே அவரால் பண்ண முடியல. அவரால் பண்ண முடிஞ்சது ஒன்றே ஒன்று, தன்னுடைய முதல்வர் பதவியை தக்க வச்சுக்கிட்டு அதை அவர் பண்ணார். அது மாதிரி ஊழல் ஆட்சியின் உச்சத்தை தொட்டாங்க. எல்லா அமைச்சர்களும் அதீதமாக ஊழல் பண்ணி மக்களுடைய அவநம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து
அதிமுக வந்து சுலபத்தில் ஜெயித்து வரக்கூடிய, ஒன்றுபட்டிருந்தாலுமே கூட சுலபத்தில் ஜெயிக்கிற ஒரு கட்சிகள் இல்லை இன்றைய நிலவரத்தை பொறுத்தளவில். அப்படி இருக்கிற சூழலில் சசிகலாவினுடைய வருகையை அதிமுக வந்து பார்த்து அச்சப்படுறது. அப்படின்னா அச்சப்படுதுன்னா எடப்பாடி தான் அச்சப்படுறாரு, பயப்படுறாருன்றீங்களா? அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இல்லை, இப்போ கூட அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ கேள்விகள் எழுப்பப்படும் போது அதிமுகவில் 100% அவர் இணைய வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் நீங்கள் அதை பற்றி அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவர் தான் மக்களுக்கு சொல்கிறாரு. அப்படின்னா அது வந்து எடப்பாடியினுடைய அதிமுகன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து சசிகலாவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட திறமை எதுவுமே கிடையாது. திறமையோ ஆற்றல் உள்ளவர்களோ இல்லை பொதுநலத்தில் வந்து மக்கள் நம்பிக்கை பெற்றவர்களோ கிடையாது. சசிகலாவுடைய தயவால் மட்டுமே இன்றைக்கு இருக்க அவங்களுக்கு கிடைச்ச அந்தஸ்து பதவி எல்லாமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு விசுவாச உணர்வு இருக்குது, அந்தம்மா வந்தால் அவங்களுக்கு பின்னாடி போய் நிற்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவதாக அவங்களுடைய அந்த சமூக பின்னணி உள்ள அமைச்சர்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் அவங்க பின்னணியில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்றதும் தெரிய வருது. அப்போ இந்த சூழல் எப்படி வந்து நான் வந்து யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக என்பது இனிமேல் ஒரு மிகப்பெரிய தமிழகம் தழுவிய ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ வந்து எடப்பாடி வந்து அதிமுகக்குள்ளே வந்து சசிகலா சேருவதற்கு வாய்ப்பில்லைன்றதை உறுதிப்படுத்திட்டாரோ அப்போ அதிமுக பிளவு என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அதிமுக பிளவாக போகுது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி பிளவானால் அது வந்து ஒரு மாநிலம் தழுவிய கட்சியாக கண்டிப்பாக இருக்காது. கொங்கு மண்டலத்துக்கான ஒரு அதிமுகவாகவும் தென் தமிழகத்திற்கான ஒரு அதிமுகவாகவும் மாறிப்போயிடும், ஏரியா கட்சியாக மாறிடும். நாளைக்கு உடன்பட்டு போய் ஓகே முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றிக்கிறலாம், அமமுக இணைச்சிக்கிறலாம், முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா அது பலம் தானே அதிமுகவுக்கு? இணைஞ்சிட்டாலுமே கூட சசிகலாவுடைய கேரக்டர் படி, அவங்க தினகரனுடைய கேரக்டர் படி, அவங்களுக்கு வேண்டப்படாதவர்கள், அவர்களை எதிர்த்தவர்கள் அவங்களெல்லாம் பழி வாங்குவாங்க, அவங்கள லேசில் விட மாட்டாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்போ வந்து அந்த கட்சியை வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைத்து நடத்திட்டு போகிற மாதிரியான தலைமை இல்லாததுனால நிச்சயமாக விளைவினப்படும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க ஆட்சியில் இருப்பதனால் மட்டும்தான் அந்த கட்சி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியில் இல்லாவிட்டால் அதிமுக உயிர்த்திருப்பதே அறியுது. இல்லை, இப்போது ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா கூட பலவீனப்படுவாங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் கேட்குறேன். இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ்சி பேசுகிறதில சனம் நடந்துச்சு, மனக்கசப்பு இருந்துச்சு, அது மாதிரி ஒன்றா சேர்த்து வச்ச பிறகு அமைதியாகிட்டாங்க, ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, பதவிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நாளைக்கு இதே போன்ற சொல் உருவாகலாம் இல்லையா நான் கேட்குறேன். அது ஏன் அது உருவாகாதுன்னு நான் கேட்டிங்கன்னா, ஆட்சியில் இருப்பதனால் அந்த பலனை அனுபவிப்பதற்காக ஒரு அமைக்கபிளான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஓகே, நாளைக்கு ஆட்சி அமைக்கணும்னு ஒன்றா சேர்ந்தாங்கன்னா? ஆ, அதுதான் சொல்கிறேன். ஆட்சி அமைக்கணும்னு ஒன்றா சேரும்போது தன்னுடைய ஆட்களுக்கான எம்எல்ஏக்கள் சீட்டு அந்த அதிகார பகிர்வுக்கு இல்லையா, அது சரியாக நடக்கணும். அதுவே சரியாக நடக்காத பட்சத்தில் நீங்கள் எப்படி வந்து அவங்க ஒற்றுமையை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தது கூட ஜெயலலிதா அமர் நினைவு மண்டபத்தை குறித்து தான் போயிட்டு வந்ததாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அங்கே மோடிக்கிட்டேயோ அமித்ஷா கிட்டேயோ இதே குறித்து தான் பேசியிருப்பாருன்னு நீங்கள் கணிக்கோடி விஷயங்கள் தான் இருக்குதா சார்? நிச்சயமாக பேசியிருப்பார். நான் என்ன யூகிக்கிறேன்னா, சசிகலாவை இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 மாதங்கள் உள்ளே வைக்க முடிஞ்சால் தமிழக அரசியலுக்கு நல்லாயிருக்கும். அதிமுக வந்து ஒற்றுமையாக ஜெயிச்சு நாங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் அவங்க வந்து அந்த ஜெயிலில் சொகுசாக இருந்ததுக்காக 2 கோடி ரூபா கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை எப்போ வேணாலும் தூசி தட்டி விசாரிக்கலான்னு லெவலில் வந்து பிஜேபி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்து இன்னொரு வழக்கை போட்டு அந்த அம்மா கொஞ்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா, அவங்களுடைய வருகையை தள்ளி போட்டிங்கன்னா, அதுக்குள்ளே நான் வந்து ஆட்சியை ஃபார்ம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் அவர் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சசிகலா அமைச்சர் தடுக்க முயற்சி பண்ணுறாரு இபிஎஸ்ன்றீங்க? நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. அதனால தான் அவர் வந்து பன்னீர்செல்வத்தை கூட்டிகிட்டு போல, பன்னீர்செல்வத்தையோ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவானவர்களையோ அல்லது அவருடைய சமூகம் சம்மந்தப்பட்டவர்களையோ தன்னுடைய டெல்லி விசிட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு போகலன்றது. ஏன் ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாக நீங்கள் சொல்ல வரீங்களா? அதில் என்ன சந்தேகம்? சசிகலா அம்மையாருக்கு எதிராகத்தானே ஓபிஎஸ் தர்மத்தமே பண்ணார், அப்புறம் எப்படி ஆதரவாளராக இருக்க முடியும்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ அவருக்கு வந்து எடப்பாடி வந்து எதிரியாகிட்டார் இல்லையா? எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒத்துக்கில்லை. ஏன்னா அவர் சொன்னபடியே அவர் என்ன சொல்ல எதிர்பார்த்தாருன்னா, 2.5 வருஷம் இவர் இந்த ஆட்சி முடித்தோன்னா அடுத்த ஆட்சிக்கு நமக்கு விட்டு தருவார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கார். இப்போ அதில் அவர் வந்து ஏமாற்றப்பட்டதாக, பழிவாங்கப்பட்டதாக அவர் வந்து நினைக்கிறார். அப்போ அவரும் வந்து அந்த உணர்வில் தான் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் விளம்பரம் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு அரசு விளம்பரம் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேருமே ஒன்றுபட்டு இல்லை, அதுதான் உண்மை.
ஆனால் ஓபிஎஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பேசும்போது நிர்வாகிகள் கூட்டத்திலலாம் அண்ணாந்தம்பி போல இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிலாம் பேசுகிறாரு. இதெல்லாம் யாருக்கு கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன் நினைக்கிறீங்க? டிடிவி தினகரனுக்கா இபிஎஸ்க்கா யார் கொடுக்குறாரு அந்த இண்டிகேஷன்லாம்? ஓபிஎஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், நடிகர் ஆமாம், அவர் வந்து சிவாஜி கணேசனோட பெரிய நடிகர்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு வந்து பொது மேடைக்கு வந்தார்னா அரசியல் மேடைக்கு வந்தார்னா நடிக்கவே தெரியாது, ரொம்ப யதார்த்தமாக இருப்பார். நான் அவரை வந்து பார்த்துருக்குறேன், என்ன சினிமாவில் இவ்வளோ விழுத்து வாங்குறாரு, பொது இடத்துல வந்து இப்படி இருக்கிறாரு, அப்பாவியாக இருக்காருன்னு நினச்சிட்டேன். ஆனால் ஓபிஎஸை பொறுத்தளவுக்கு 100% நடிகர், 24 மணி நேரம் நடிகர் அவர். அவர் எந்த இடத்துலையும் தன்னை அப்ளிகபிள் பண்ணிக்குவார், அமிக்கபிளாக மாறிக்குவார். அது மோடிக்கிட்டேயா, அமித்ஷா கிட்டேயா, எடப்பாடி கிட்டேயா, சசிகலா கிட்டேயா, ஜெயலலிதா கிட்டேயா, நீங்கள் நாளைக்கு அவர் திமுகக்குள்ளே தூக்கி போட்டிங்கன்னா ஸ்டாலின் கீழே உட்காந்துக்கிட்டு எப்படி வேலை பார்க்கணுன்றது அடுத்த நிமிஷமே மாறி தன்னை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் மாற்றிக்கிறவர். அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மை உள்ளவர். அதனால் ஓபிஎஸ்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் அருமையாக பேசுவார், ஆனால் அவர் பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ என்னோடய கேள்வி மீண்டும் உதயத்து தான் வருது. டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அம்மையாரை பற்றி அவதூறாக பேசினார், கொஞ்சம் கண்ணியமற்ற வார்த்தையில் பயன்படுத்தினார்னு சொல்லி குருமூர்த்திக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். குருமூர்த்தி வந்து அரசியல் காலத்தில் கட்சி ரீதியாக எங்கேயுமே செயல்படாட்டையும் கூட நான் சொன்னதெல்லாம் இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல குருமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். அப்படின்னும் போது நாம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா தண்ணியும் சேர்த்துக்க வேண்டியது இருக்குது, அதனால் நம்ம இவங்களை பயன்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோன்னு அதிமுக சசிகலாவும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா குருமூர்த்தியுடைய பார்வையிலிருந்தோ குருமூர்த்தியுடைய பேச்சிலிருந்தோ இவங்க ஒன்றா தான் சேர்ந்து திமுகவை தாக்க போகிறாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது? இல்லை, அது வந்து பிஜேபியினுடைய விருப்பமாக இருக்குது. அப்போ நடக்கும் தானே அர்த்தம், பிஜேபியின் விருப்பம் தான் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றா சேரணுங்கிறது. இப்போ பிஜேபி நிருபமாக இது இருக்கும்போது மீண்டும் அது நடக்கும் தான் அர்த்தம் நான் கேட்குறேன். இல்லை, அது உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை விட்டுத்தரத்துக்கு தயாராக இருக்கணும். எடப்பாடி பழனிச்சாமி எடப்பாடியும் விட்டுத்தர தயாராக இருக்கணும், சசிகலாவும் விட்டுத்தர தயாராக இருக்கணும். சசிகலாவிடம் இப்போ எதுவுமே இல்லையே. இல்லை, சசிகலா வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு சாதாரணமாக 10 to 11 இருந்துட்டு போகிற கேரக்டர் கிடையாது. அவங்க இவங்களெல்லாம் அடக்கி ஒரு ரிங் மாஸ்டராக இருந்து பழக்கப்பட்டு போனாங்க. அவங்க வந்து எடப்பாடிக்கு கீழே தன்னை வச்சுக்க மாட்டாங்க, ஒருபோதும் வச்சுக்க மாட்டாங்க. எடப்பாடி தன் முன்னாடி கை கட்டி நின்று பேசணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ அவங்கள வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இது வந்து இபிஎஸ்ஸை பொறுத்தளவில் அவருடைய ஈகோ இருக்கு இல்லையா, 4 வருஷமாக முதலமைச்சராக உட்காந்தாச்சு, ஒரு கெத்தா வந்து ஆட்சி அதிகாரத்தை பார்த்தாச்சு, இனிமே வந்து சசிகலா காலை தேடி போய் தவழ்ந்து போய் விழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துட்டார். போதாக்குறைக்கு அவருடைய சமூகத்தை சார்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் போன்றவர்கள் எல்லாமே அவர் நல்லா வளர்த்து விட்டுருக்காரு, தன்னுடைய ஆட்சி செல்வாக்கை பயன்படுத்தி வளர்த்து விட்டுருக்காரு. அவங்களுடைய பேக்கப்பும் இருக்குது. அவங்களும் வந்து இந்த நம்ம சமூகத்துக்கான இந்த முதலமைச்சர் பதவியை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு பின்னாடி இருந்து அவர் ஒசுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ அவங்களுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுவது என்பது வந்து சாத்தியம் ரொம்ப குறைவாக தான் தெரியுது என்ற நிலவரத்தை பற்றி. பிஜேபி வந்து அதில் வந்து அவங்க உண்மையிலேயே வந்து திமுகவை பலகீனப்படுத்துவது தான் அவங்களுடைய முதல் நோக்கம். அதன் காரணமாக இவங்க ஒன்றுபட்டு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல் உங்களுடைய பேசுன்னு எடுத்தோம் அப்படின்னா கூட யாரெல்லாம் ஒத்த கருத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய ஒற்றை இடைஞ்சலாக இருக்கிறது இபிஎஸ்னா அவரை விளக்கிட்டு கூட இவங்க திருப்பி ஒன்றா சேர வாய்ப்பு இருக்கா இபிஎஸ்ஸை விளக்கி விட்டு? எஸ், அவங்க இபிஎஸ்ஸை விளக்கிட்டு அவங்க ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் இபிஎஸ் பின்னாடி ஒரு கூட்டத்தை அவர் வந்து வச்சுருக்காரு இல்லையா, அது ஒரு இழப்பு தானே உங்களுக்கு. நாளைக்கு இபிஎஸ் போனாலும் அவர் அதிமுக பல பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் வளர்த்துருக்கார் இல்லையா, அவர் 4 வருஷமாக அவர் நிறைய பேரை வந்து ஊட்டி வளர்த்துருக்கார் இல்லையா, அவரால் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க இல்லையா, குறைந்தபட்சம் அவருடைய சமூகமாக அவர் பின்னாடி போகணும் இல்லையா, கண்டிப்பாக ஒரு பிளவு, அது ஒரு பிளவு தான். அதிமுக ஒரு பிளவு உண்டாகும் அப்படிங்கிறீங்க? உண்டாரு, இன்றைய சூழலை பொறுத்தவரையில் இபிஎஸ்னுடைய மனநிலையை பொறுத்தளவில் பார்க்கும்போது கண்டிப்பாக உருவாகும் என்று தான் தோன்றுகிறது. சசிகலா அம்மையாருடைய வருகையை வந்து பாஜக எப்படி பார்க்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுடைய வருகையை தாமதப்படுத்தணும்னு விரும்புகிறாங்களா, இல்லை அங்கே வந்தாலும் அவங்க ஒதுங்கிடணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அரசியலில் அவங்கள வச்சு நம்ம உள்ள நுழையணும்னு நினைக்கிறாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இப்போ நீங்கள் வந்து பிஜேபியினுடைய ஒரே அஜெண்டா வரக்கூடிய ஆட்சியில் கூட்டணி ஆட்சியாக இருக்கணும், அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியாக இருக்கணும். அதுக்கு அதிமுக ஒத்துக்கலையா? அதிமுக ஒத்துக்கல இல்லையா, சசிகலா வர்றது அதிமுக பிளவுபட்டால் அதிமுகவுக்கு ஒரு பலகீனம் ஏற்படும் இல்லையா. அந்த பலகீனத்தில் வந்து பழைய அதிமுக அதே கெத்தோட இபிஎஸ் வந்து பேச முடியாது, சசிகலாவும் பேச முடியாது. கட்சி ரெண்டுபட்டது என்றால் கட்சியினுடைய பலம் குறைந்துவிடும்.
அந்த ரெண்டு பிரிவில் எந்த பிரிவோடு நம்ம நின்னா எந்த பிரிவு வந்து கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்குன்றதை வந்து பிஜேபி வந்து பார்ப்பான். பார்த்துட்டு அந்த பிரிவோடு தன்னை வந்து இணைச்சிக்கிட்டு தான் கேட்குற தொகுதியை கேட்டு வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிளவுபட்டாலும் பலனடைவார்கள், ஒன்றுபட்டாலும் அதனால் பலனடைவார்கள். அவர்களுக்கு இடத்தை தர வேண்டிய கட்டாயம் வந்து இன்னைக்கு அதிமுக இருக்குது. அவங்க வந்து மறுத்து பார்க்கலாமே தவிர அந்த மறுப்பில் உறுதியாக இருக்க முடியாது. நான் சொல்கிறேன் கேளுங்க, அனானப்பட்ட திமுக கலைஞர் வந்து எமர்ஜென்சியை எதிர்த்தவர், எமர்ஜென்சியை எதிர்த்து வந்து பெரிய அளவில் இந்திய அரசியலில் பேசப்பட்டவர், அவர் கட்சிக்காரங்கள்லாம் போய் அடி ஓதப்பட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் வந்து 1980 வந்து இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சார். 4 வருடத்தில் வந்து காங்கிரஸோட கை குலுக்கினார். கை குலுக்கினார்னா பாதி தொகுதியை இந்திரா காங்கிரஸ் கொடுத்தாரு. அப்படி பாதி தொகுதியை கொடுத்தாலும் கூட கலைஞர் தான் முதலமைச்சர்னு சொல்றதுல அவங்க தயக்கம் காட்டினாங்க, கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சாங்க. ஸோ அனானப்பட்ட திமுக கலைஞரே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், பவர்ஃபுல்லான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது இவருடைய ஊழல் வழக்குகளை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் உன் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற பலகீனத்தில் இவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் என்ன நான் பார்க்குறேன்னா பாதி தொகுதி எனக்கு தானு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி இல்லை. நாளைக்கு அதிமுக பிளவுபட்டால் அதையும் கூட அவங்க கேட்கலாம். அதிமுகவுடைய இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி எப்படி பாக்குறீங்க? பாமக, தேமுதிக, பிஜேபி இவங்க நீடிப்பாங்களா இல்ல கூட்டணிகள் உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? அவங்க பாருங்க, இந்த கூட்டணி ஒன்றுபட்டு இருப்பதும் இந்த கூட்டணி பிளந்து வேறுபட்டு போவதும் எல்லாமே பிஜேபி கையில் இருக்கு. பிஜேபி நினைச்சாங்கன்னா பிஎம்கே வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க சொல்லுவாங்க அல்லது டிஎம்கே கூட்டணிக்கு மாற்றுவாங்க. பிஎம்கேவும் சரி தேமுதிகவும் சரி பிஜேபி இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் கட்சி நடத்துகிறாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை கேட்டுக்குவாங்க. இல்லை இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எதுவும் செய்து ஒதுக்கீடு பண்ணிங்கன்னா தான் அதை கூட்டணியை பற்றியே பேசுவேன், இல்லை அந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு கட்டன்டாக சொல்லியிருக்கிறதா சொல்கிறாரு. அதான் பிஜேபி சொல்கிற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்பார், இப்படி பேசிக்கிட்டு இருங்கன்னு அவர் சொல்லி வச்சுருப்பாங்க. அதை வந்து பிஜேபிக்கு வந்து இவங்க அமைக்கபிளாக வந்து சீட்டு பகிர்ந்து முடிச்சிட்டு பிற்பாடு அவரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அப்படி பேசாதீங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ட்டுவாங்க. இல்லை ஒட்டுமொத்த வன்னிய சமூக இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறேன், இங்கெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, இதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாளைக்கே இதை மாற்றினார்னா சமூக இளைஞர்களை ஏமாத்துறாரு மாதிரி ஆகிடாத? இல்லை அவர் அவருக்கு இதெல்லாம் பேசுறதும் அது இதெல்லாம் பார்த்துட்டார் அவர். இந்த மாதிரி நிறைய பேசி 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 அவங்களும் அந்த சமூகம் வந்து அவர் என்ன பேசினாலும் அதை வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க. டாக்டர் எப்படியா இருந்தாலும் நம்ம சமூகத்துக்காக தான் பேசுகிறாருன்னு நினச்சிக்குவாங்க, அதனாலலாம் வந்து அவரை தெரிஞ்சவங்க அது பெரிய விஷயமா நினச்சிக்க மாட்டாங்க. இந்த அதிமுக கூட்டணி பற்றி சொல்லிட்டீங்க, திமுக கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்புகள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுவையில் வந்து ஜெகத்ரட்சகனை கொண்டு போய் பேச வச்சது, அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் எப்படி கணக்கு பார்க்குறீங்க? எப்படி நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்துகிட்ருக்கு. நாம் தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி, அதிமுக ஆட்சியினுடைய அந்த அதிருப்தி, பிஜேபி ஆட்சியின் மீதான கோபம், இது ரெண்டும் பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும், அதனால் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றொரு விதமாக நான் இன்னும் இன்னொரு விதமாக எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் வந்து காங்கிரஸ் தான் பலமான கட்சி, காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தால் தான் அங்கே ஆட்சிக்கு வர முடியும். இதில் ரெண்டு பேரும் வந்து பிளவுபட்டு போனாங்கன்னா ரெண்டு பேருமே தான் வந்து பலகீனப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவர் வந்து காங்கிரஸை வந்து பாண்டிச்சேரியில் வந்து திமுக உதறுன்னா தன்னை விட பலமான காங்கிரஸை வந்து தூக்கி அடிக்குதுன்னா அதன் பின்னணி வந்து எனக்கு வந்து டிஎம்கேவினுடைய மதச்சார்பற்ற தன்மையின் மீது எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அவங்க பாஜகவுடைய அழுத்தத்திற்காக இதை செய்கிறார்களா என்ற சந்தேகம் கூட எனக்கு வருகிறது. அதாவது திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படினாலும் பாஜக இருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. அதான் இல்லை பாண்டிச்சேரிக்கான தேவை இருக்கான்னு கேட்குறேன். இப்போ தமிழகத்தில் ஒரு கூட்டணி இருக்கிறாங்க, ரொம்ப வலிமையாகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எப்போதுமே நம்ம கலைஞர் காலத்துலேருந்து வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கும், இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். இப்போது கூட கலைஞர் பேர் ஒரு திட்டத்தையே அறிவிச்சிருந்தார் நாராயணசாமி அப்படின்னும் போது இவ்வளவு நெருக்கமான உறவு வந்து எந்த காரணம் உடையப்பட வேண்டிய தேவை இருக்கு? புதுச்சேரியில் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெகத்ரட்சகன் தான் அங்கே தொண்டர்களை அறிவிக்கிறாங்க, அந்த அளவுக்கு தேவை இருக்கானா கேட்கு? அப்படி ஒரு தேவையை உருவாகலை. உள்ளூரில் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ எதுவுமே கிடையாது, அவங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது தமிழகனுடைய தலைமை வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா புதுச்சேரிக்கே சம்மந்தம் இல்லாத ஜெகத்ரட்சகன் அங்கே களத்தில் இறக்குறாங்க. நான் பிறந்த மண்ணுன்னு சொல்கிறாரு அவர். பிறந்த மண்ணுன்னா அந்த மண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அங்கே நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்கிறாரு, கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிறாரு, தொழிற்சாலை வச்சிருக்கிறான்னு அவர் சொல்கிறாரு. அங்கே சம்பாதிக்கிறாரு, அவ்வளோதான், அங்கே சம்பாதிக்கிறாரு. அந்த மக்களுக்கு துண்டாட்டினாரா, அந்த மக்கள் மேலே அந்த மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தினாரா, எதுவுமே பண்ணலை.
இவரும் மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அதனால் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜெகத் ரட்சகனை அங்கே முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர்கள் அறிவிப்பார்களே ஆனால் பிஎம்கேவுடைய ஆதரவை பெறுவார்களா? காங்கிரஸை கலட்டி விட்டதுனால் அதை ஈடு செய்வதற்கு பிஎம்கேவுடைய ஆதரவை பெறுவார்களா? ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து கணிசமான வன்னியர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான எண்ணம் திமுகவுக்கு இருக்கா அப்படின்ற சந்தேகம் வருது. அப்போ அங்கே ஒரு கூட்டணி வந்தாங்கன்னா தமிழகத்தை வந்து தானே ஆகணும். அதுதான் சொல்கிறேன். அதனால் இது வந்து ஒரு நல்ல அறிகுறியாக எனக்கு படலை. அதாவது பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸை வந்து கலெக்டி விட்டது அப்படின்றது வந்து ஒரு நல்ல அறிகுறியாக கலெக்டி விட்டாங்கன்னே சொல்லிட்டீங்க. இல்லை, அப்படி பரவலான ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கல இல்லையா? தொடர்ச்சியாக மீடியாக்கள் அந்த மாதிரி பேசும்போது கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம், காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்க முடியாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கணும். இந்நேரத்துக்கு கண்டிப்பாக ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கணும். அது கொடுக்கவே இல்லை. அப்போ அவங்களே வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு லாபி பண்ணி பேச வைக்கிறாங்க, எழுத வைக்கிறாங்க அப்படின்னு தான் சந்தேகம் வருது. பல விதமான விஷயங்களை அதை தொடர்ந்து பொறுமையாக நிதானமாக பதில்கள் அளிச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு வருகையும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிப்பார்க்கிற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆள்வன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழி ஒருமணி. இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.